இந்த செய்தியை உங்களுக்காக புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஜ புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஒரே குழு ஒரே பார்வை ஒரே குறிக்கோள் திசைகள் வழங்கும் ஐந்து மணி செய்திகள் இடைநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மன்னிப்பு கேட்காதது ஏன் பள்ளி புறப்பாட நடவடிக்கைகளின் போட்டி விளையாட்டுகள் இன வாரியாக பிரித்திருக்கும் ஜவுர் பத்து பகர் டாக்டர் பென்தாரா லுவார் இடைநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரின் நடவடிக்கை குறித்து கல்வி அமைச்சு தெளிவான மற்றும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்காதது ஏன் என்று நாட்டின் இரண்டு முன்னணி கால்பந்தாட்ட முன்னாள் வீரர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் போட்டி விளையாட்டுகளில் மாணவர்களை இன ரீதியாக பிரித்திருக்கும் அந்த பள்ளியின் நடவடிக்கை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளதை தவிர ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் விதைக்க வேண்டிய பள்ளி தலைமை ஆசிரியர் தாம் மேற்கொண்ட இனதுவேச நடவடிக்கை குறித்து தமது தவற்றை ஒப்புக்கொள்ளவில்லை அதே வேளையில் தமது செயலுக்காக பகிரங்க மன்னிப்பும் கேட்கவில்லை என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் மலேசியா தகுதி பெறுவதற்கு வெற்றி கோலை அடித்த முன்னாள் கால்பந்தாட்ட தேசிய வீரரான ஜேம்ஸ் ஓம் தெரிவித்தார் மாணவர்கள் மத்தியில் விளையாட்டுப் போட்டிகளுக்கு தளமாக அமைவது பள்ளிகள்தான் விளையாட்டுப் போட்டிகள் என்பது ஒற்றுமையை வளர்க்க வேண்டுமே தவிர மாணவர்களை இன ரீதியாக பிரித்தாளும் போக்கை கடைபிடிக்கக்கூடாது என்று மற்றொரு முன்னாள் தேசிய வீரர் மால்டன் மார்ஜன் குறிப்பிட்டார் விளையாட்டுப் போட்டிகள் இனம் நிறம் மதம் நம்பிக்கை ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது என்பதை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சு போதிக்க வேண்டும் என்று சபாவை தளமாக கொண்ட மால்டன் மார்ஜன் குறிப்பிட்டார் பள்ளி தலைமை ஆசிரியர்களின் இந்த குறுகிய சிந்தனை தமக்கு நகைப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் உதாரணத்திற்கு கால்பந்தாட்டத்தில் குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் விளையாட முடியும் கோலை புகுத்த முடியும் மற்ற இனத்தவர்களால் முடியாது என்ற நிர்ணயம் அல்லது கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்பட்டுள்ளதா என்று மால்டன் மாஜன் கேள்வி எழுப்பினார் திட்டமிட்ட குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் பல தரப்பட்ட கும்பல்களுடன் நெருக்கமாக தொடர்பு வைத்திருப்பதாக கூறி அரசு மலேசிய போலீஸ் படையின் உயர் அதிகாரிகள் சிலரின் பெயரை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ததில் பின்னணியில் இருந்து செயல்பட்டதாக நம்பப்படும் முப்பத்தி மூன்று வயது ஆடவரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் ஒரு முன்னாள் போலீஸ்காரரான அந்த நபர் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் கெடா அலோஸ்டாரில் உள்ள அவரின் வீட்டில் கைது செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் இயக்குனர் டாக்டர் ஹூசிர் முகமது தெரிவித்துள்ளார் அந்த நபர் போலீஸ் படையின் புலனாய்வு பிரிவான டி இலக்காக கொண்டு சமூக வலைத்தளங்களில் இத்தகைய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் என்று ஹூசிர் முகமது குறிப்பிட்டார் சம்பந்தப்பட்ட முன்னாள் போலீஸ்காரர் முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஆவார் போலீஸ் படையின் குற்றவியல் தடுப்பு வாரியத்தினால் அந்த நபர் இரண்டு ஆண்டு காலம் கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளார் என்பதையும் ஹுசிர் முகமட் தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களை புரியும் கும்பலுடன் தொடர்புடைய போலீஸ்காரர்கள் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டு ஒரு பட்டியல் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதற்கும் போலீஸ் படையினரால் தேடப்பட்டு வரும் நிக்கி கும்பலுக்கும் தொடர்பு இல்லை என்று ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஐயப்கான் மைதின் பிச்சை தெரிவித்துள்ளார் அந்த பெயர் பட்டியலுக்கும் நிக்கி கும்பலுக்கும் தொடர்பு இல்லை என்றும் ஆனால் அப்படி தொடர்பு இருப்பதாக கூறப்படுமானால் அது குறித்து தமக்கு தெரியாது என்றும் ஐயோ குறிப்பிட்டுள்ளார் நிக்கி கும்பலுடன் தொடர்புள்ள போலீஸ்காரர்களின் பெயர் பட்டியல் தம்மிடம் இருப்பதாகவும் ஆனால் அந்த பெயர் பட்டியலை புக்கிட் அமான் நேர்மை மற்றும் தரநிலைகள் கண்காணிப்பு துறையிடம் வழங்க முடியாது என்றும் அண்மையில் அயூப் கான் அறிவித்தது பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது அந்த பெயர் பட்டியலை புக்கிட் அமானிடம் வழங்குவதால் பயன் ஏதும் இல்லை என்றும் மாநில போலீஸ் துறையின் சட்டத்திற்கு ஏற்ப மாநிலம் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் மீது தாங்களே நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அயூப் கான் குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் தான் ஸ்ரீ மொஹிதின் யாசின் தமது அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எழுபதுக்கும் மேலாக அதிகரித்துள்ளதை ட்விட்டர் வாசகர்கள் கடுமையாக சாடி விமர்சனம் செய்துள்ளனர் மலேசியாவில் அமைச்சர்களின் எண்ணிக்கை இந்த அளவிற்கு அதிகமாக இருந்தது இதுவே முதல் முறையாகும் என்றும் ஆக கடைசியாக சபாவை தளமாக கொண்ட ஸ்டார் கட்சியின் பொதுச் செயலாளர் செனட்டர் குவான் டி கோஹோய் என்பவரை சுற்றுலா கலை மற்றும் பண்பாட்டுத்துறை துணை அமைச்சராக நியமித்திருப்பது அதிகபட்சமாக உள்ளது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் நாடாளுமன்றத்தை கூட்ட முடியாது ஆனால் துணை அமைச்சரை அதிகரிக்க முடியுமா என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பிரிகாத்தா நேஷனல் அரசாங்கம் மக்களின் வரி பணத்தை வாரி இறைப்பதாகவும் ஆனால் நாட்டுக்காக எதையுமே செய்யவில்லை என்றும் அவர்கள் குறை கூறியுள்ளனா் நோன்பு மாதத்தையொட்டி திறக்கப்பட்டுள்ள ரமலான் சந்தைகளில் பொதுமக்கள் எஸ்ஓபி நடைமுறைகளை பின்பற்றாதது குறித்து பரவலாக அதிருப்தி நிலவி வருகிறது ரமலான் சந்தைகளில் மக்கள் கூட்டம் பல மூளைகளில் இருந்தும் திடீரென புகுந்து வருவதாகவும் அவர்கள் ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளி பொருட்களை வாங்குவதாகவும் மலாய் அங்காடி கடை வர்த்தகர் சம்மேளனத்தின் தலைவர் முகமது ஜம்ரி முகமட் குற்றம் சாட்டுகிறார் ரமலான் சந்தைகளில் மக்கள் உள்ளே செல்லவும் வெளியேறவும் முகப்புகள் திறக்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றை யாரும் பொருட்படுத்துவதில்லை என்று முகமட் சந்தை முகமட் குறிப்பிட்டுள்ளார் புத்ராஜயா மலாக்கா காலாஸ்லாங்கூர் பினங் கெடா போன்ற பகுதிகளில் ரமலான் சந்தைகளில் கூட்ட நெரிசல் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள அவசர கால சட்டங்கள் அரசியலமைப்பு விதிகளுக்கு முரணாக இருப்பதாக கூறி அதனை எதிர்த்து மலேசிய வழக்கறிஞர் மன்றம் அரசாங்கத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் பொதுக்கூட்டத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் ஏ ஜி காளிதாஸ் தெரிவித்துள்ளார் நாட்டில் அவசர காலம் பின்னர் பல அவசர கால சட்டங்கள் நாடாளுமன்ற அங்கீகாரம் இல்லாமலேயே இயற்றப்பட்டுள்ளன என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அவையாவும் அரசியலமைப்பு விதிகளுக்கு புறம்பாக இருப்பதை அடுத்து அதனை எதிர்த்து அரசாங்கத்திற்கு எதிராக கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் மலேசிய வழக்கறிஞர் மன்றம் வழக்கு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக ஏ ஜி காளிதாஸ் தெரிவித்தார் அவசர கால சட்டம் விரோதமானது என்று அறிவிக்க கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நோன்பிருந்ததற்காக இரு மெய்காவலர்கள் சரமாரியாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐவரில் முக்கிய சந்தேக பேர் அந்த மெய்க்காவலர்களின் முதலாளியை மேலும் ஐந்து நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றனர் நாற்பத்தி நான்கு வயதுடைய அந்த நபரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் புலன் விசாரணைக்கு ஏதுவாக அந்த நபரை மேலும் ஐந்து நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அந்த நபருக்கு சொந்தமான நூறு கிலோ தங்க பாலம் மற்றும் அந்நிய நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் தொடர்ந்து புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து மரம் ஒன்றில் மோதி இரண்டாக பிளந்ததில் அதில் பயணம் செய்த மூவர் இடத்திலேயே பலியாகினர் இச்சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது மணியளவில் கோலாலம்பூர் ஜெலான் நிகழ்ந்தது இருபத்தி ஒரு வயது ஜி ஷார்வினத் பத்தொன்பது வயது ஜே ஜோர்டன் ஜாக்சன் மற்றும் பதினாறு வயது டி ஹர்வின் ராஜ் ஆகியோரே இச்சம்பவத்தில் மாண்டதாக போலீசார் அடையாளம் கூறினர் காலையில் கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து செப்புத்தே மற்றும் பந்தாயைச் சேர்ந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை வீரர்கள் பதினெட்டு பேர் சமூகம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்து சென்றதாக கோலாலம்பூர் தீயணைப்பு படை கமாண்டர் முகமட் நஸ்ரி ஹசீம் தெரிவித்தார் இரண்டாக பிளந்த காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட மூவரின் உடலை மீட்பதற்கு தீயணைப்பு படையினர் சுமார் அரை மணி நேரம் போராடினர் காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு முடிவடைந்த மீட்புப் பணிக்கு பின்னர் மூவரின் சடலங்களும் மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு அனுப்பப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் கில்லானில் ஒரு உணவகத்தில் நேற்று மதியம் நிகழ்ந்த தகராறு தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக ஸ்லாம்பூர் மாநில போலீஸ் தலைவர் லத்தோ அர்ஜுனாயுடி முகமது தெரிவித்துள்ளார் இரு தரப்புக்கு இடையில் நிகழ்ந்த இந்த தகராறு தொடர்பான வீடியோ காணொலி தற்போது பரவலாக பகிரப்பட்டு வருவதை தொடர்ந்து இந்த தகராற்றில் சம்பந்தப்பட்ட அனைவரும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அர்ஜுனாயுடி குறிப்பிட்டார் வாடிக்கையாளர்களுக்கும் உணவக பொறுப்பாளர்களுக்கும் இடையில் நிகழ்ந்த இந்த சண்டையில் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்திக் கொண்டதன் காரணமாக நிலைமை சற்று மோசமானது எனினும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் சாதாரண பிரச்சினைகளை பேசி தீர்த்து கொள்ளுமாறும் உணர்ச்சி வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அர்ஜுன் ஐடி ஆலோசனை கூறினார் போலீஸ் கான்ஸ்டபிள் முகமது இக்பால் மஸ்லானுக்கு மரணம் விளைவித்ததாக நம்பப்படும் முப்பத்தி ஐந்து வயது ஆடவர் ஒருவரை ஏழு நாள் தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர் அந்த நபரை வரும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கு ஜார்ஜ் டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியிருப்பதாக தீமூர் லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் சோஃபியான் சந்தோம் தெரிவித்தார் அதிகாலை ஒன்று பதினைந்து மணியளவில் பினங் ஜலான் ஸ்காட்லாண்ட் சாலையில் சக போலீஸ்காரர் ஒருவருடன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு வயதான போலீஸ் கான்ஸ்டபிள் முகமது இக்பால் சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் மோட்டார் சைக்கிளில் துரத்திக் கொண்டு சென்றபோது அந்த நபரின் மோட்டார் சைக்கிளினால் மோதப்பட்டு சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே அவர் மாண்டார் டத்தோ கிராமட் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய அந்த போலீஸ்காரரை சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் மோதி தள்ளி மரணம் விளைவித்ததாக கூறப்படுகிறது இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஜலான் ஈபு கோலாலம்பூர் புதிய தலைமுறை முற்போக்கு அமைப்பு ஒரே குழு ஒரே பார்வை ஒரே குறிக்கோள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்